பால் கலப்படத்தை 30 வினாடிகளில் கண்டறிய கையடக்க கருவி. சென்னையில் உள்ள இந்திய தொழில்நுட்ப கழக IIT மெட்ராஸ் ஆராய்ச்சியாளர்கள் பால் கலப்படத்தை 30 வினாடிகளுக்குள் கண்டறியும் வகையில் முப்பரிமாண 3D காகித அடிப்படையிலான கையடக்க சாதனம் ஒன்றை உருவாக்கியுள்ளனர். இந்த பரிசோதனை நம் வீடுகளிலேயே செய்து பார்க்க முடியும். யூரியா, சலவை சோப்பு, சோப்பு, ஸ்டார்ச், ஹைட்ரஜன் பெராக்சைடு, சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட், உப்பு உள்ளிட்ட கலப்படத்துக்கு பொதுவாக பயன்படுத்தப்படும் பொருட்களை இதன் மூலம் கண்டறியலாம். பாலின் தூய்மையை கண்டறியவும் வழக்கமான ஆய்வக அடிப்படையிலான பரிசோதனைக்கு கூடுதல் செலவும் கால விரியமும் ஏற்படுகிறது. ஆனால் புதிய தொழில்நுட்பத்தில் குறைந்த செலவில் உருவாக்கப்பட்டு உள்ள இந்த கருவியின் மூலம் குடிநீர், பழச்சாறு, மில்க்ஷேக் போன்றவற்றிலும் கலப்படம் ஏதேனும் உள்ளதா என பரிசோதனை செய்ய முடியும். எந்த ஒரு திரவத்திலும் கலப்படத்தை சோதிக்க ஒரே ஒரு 1 மில்லிலிட்டர் மாதிரியே போதுமானது. IIT மெட்ராஸ் இயந்திர பொறியியல் துறை இணை பேராசிரியரான டாக்டர் பல்லப் சின்ஹா மகாபத்ரா தலைமையில் நடத்தப்பட்ட இந்த ஆராய்ச்சியில் ஆராய்ச்சியாளர்களான திரு சுபாஷில் பட்டரி, டாக்டர் பிரியங்கன் தத்தா ஆகியோரும் இணைந்து ஈடுபட்டனர். அவர்கள் இணைந்து தயாரித்த ஆய்வுக் கட்டுரை பெருமை மிகு மதிப்பாய்வு இதழான நேச்சரில் வெளியிடப்பட்டுள்ளது. இக்கருவியின் செயல்பாட்டை விவரித்த IIT மெட்ராஸ் இயந்திர பொறியியல் துறையின் இணை பேராசிரியர், 3D காகித அடிப்படையிலான இந்த நுண்திரவ கருவி, அதாவது மைக்ரோஃப்ளூயிடிக் டிவைஸ், மேல் மற்றும் கீழ் உறைகளையும் சாண்ட்விச் அமைப்பிலான நடுத்தர அடுக்கையும் கொண்டதாகும். அடர்த்தியான திரவத்தையும் சீரான வேகத்தில் கொண்டு செல்லும் பணியை 3D வடிவமைப்பு சரியாக செய்கிறது. காகிதம் ரீஎனர்ஜெக்களுடன் வினை புரிந்து உலர வைக்கிறது. இரு காகித அடுக்குகளும் உலர்ந்த பின் இரு பக்கங்களிலும் ஒட்டிக்கொள்வதுடன் உறைகளும் இருப்ப டேப்புடன் ஒட்டிக்கொள்கின்றன. இந்த வடிவமைப்பில் 4th grade வாட்மென் ஃபில்டர் பேப்பர் பயன்படுத்தப்படுவதால் திரவ ஓட்டத்திற்கு உதவுவதுடன் ரீஎன்ஜெட்களை அதிக அளவில் சேமித்து கொள்ள வைக்கிறது என குறிப்பிட்டார். ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு பால் மிக முக்கியமான உணவுகளில் ஒன்றாகும். ஆனால் அதுதான் உலகிலேயே அதிக கலப்பட உணவுப் பொருளாகவும் இருந்து வருகிறது. குறிப்பாக இந்தியா, பாகிஸ்தான், சீனா, பிரேசில் போன்ற வளரும் நாடுகளில் பாலில் கலப்படம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. கலப்பட பாலை அருந்துவதால் சிறுநீரக பிரச்சனைகள், சிசுக்கள் உயிரிழப்பு, இறப்பை குடல் அலர்ச்சி, வயிற்றுப்போக்கு போன்ற மருத்துவ பிரச்சனைகள் மட்டுமின்றி புற்றுநோய் பாதிப்பும் ஏற்படலாம்.